அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கடந்த காணொளியில் ஃபியூயல் செல்னால் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த காணொளியில் அதனுடைய அமைப்பு மற்றும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இந்த படத்தில் நீங்கள் அதனுடைய அமைப்பை பார்க்கலாம். ஆனோட், எதிர்மின் சுமை கொண்ட நேர்மின்வாய். கேத்தோடு, நேர்மின் சுமை கொண்ட எதிர்மின்வாய். தென் எல்ட்ரோலைட், அதாவது மின்பகுளி. இப்படியாக இதன் அமைப்பு இருக்கிறது. இந்த எலக்ட்ரோலைட் மூலமாகத்தான் மின்னூட்டங்கள், அதாவது சார்ஜஸ், ஃபியூயல் செல்லின் இரண்டு பக்கங்களுக்கும் இடையில் செல்வதற்கு உதவுகிறது. எக்ஸாம்பிள், நம்ம H2O2 ஃபியூயல் செல் நம்ம எடுத்துக்கலாம். ஃபியூயல் H2 அது இந்த வழியாக போகும். தென் எலக்ட்ரோடு, இது என்ன மெட்டீரியலாக யூஸ்வலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் எலக்ட்ரோடு. இது ஆனோட ஆக்ட் பண்ணுது. நடுவில் எலக்ட்ரோலைட், ரெண்டு கேட்லிஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கும். இதில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் கேன் பி மெயின்டைன் 200°C, 20-40 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இருக்கணும். கண்டிஷன் அதுதான். அடுத்தது கேத்தோடு, இட் இஸ் அனதர் எலக்ட்ரோடு. தென் ஆக்சிடென்ட், இதுதான் இதனுடைய அமைப்பு. இந்த ஃபியூயல் இன்லெட் வழியாக கச்சிட்டு வரும், எக்ஸஸாக உள்ளது வெளியே போயிடும். இந்த படத்தில் பார்க்குறீங்க, ஃபியூயல் கச்சிட்டு உள்ளே வருது, எக்ஸஸாக அது வெளியே போயிடுது. இந்த H2 எலக்ட்ரோடு வழியாக கேட்லிஸ்டில் பட்ட உடனே H+ அயனாகவும் எலக்ட்ரானாகவும் லிபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். தென் போரஸில் இருக்கிற ஒரு மெம்பரேன் வழியாக இந்த H+ அயான் உள்ளே போகும். எலக்ட்ரான் உள்ளே போகாது, எலக்ட்ரான் இப்படி சுற்றி தான் போகும். இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இப்போது இந்த சைடில், அடுத்த சைடில் பாருங்கள், இந்த சைடில் ஆக்சிடென்ட் வழியாக வருகிற ஆக்சிஜன் எலக்ட்ரோடு வழியாக இந்த கேட்லிஸ்டில் பட்ட உடனே எக்ஸஸ் ஆன ஆக்சிஜன் வெளியே போயிடும். அப்போது H+, எலக்ட்ரான், ஆக்சிஜன், இந்த மூணும் கம்பைன் ஆகி வாட்டராக வெளியே போயிடுது. அப்போது இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, இங்கே தான் நாம் இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த காணொளியில் இந்த ஃபியூயல் செல் எங்கே பயன்படுத்துகிறோம், இதனுடைய பயன்பாடுகளை குறித்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.